வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் டிகோடிங்கில் அதாவது 2018 பிசியில் கேட்ட கொஷின்ஸ், கோடிங் டிகோடிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நேற்றைய வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன். இதுவரை கோடிங் டிகோடிலேருந்து கன்ஃபார்மாக வந்து கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்கன்ற நேற்று ப்ளூ பிரிண்ட் மெத்தட்லேயே பார்த்தோம். நானும் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், டெய்லியுமே நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து நம்ம அப்டேட்ஸ் இருக்கும் 15 நாளைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோடிங் டிகோடிங்கில் ஒரு டைப், அதாவது கோடிங் டிகோடிங்கில் 3 டைப் இருக்குதுங்க. ஸோ 3 டைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1 ஆஃப் த டைப் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. சரி, இதில் என்ன டைப் சார் அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து 2018 பிசியில் கேட்டிருக்காங்க. ஓல்டு கொஷின் பேப்பரில் கேட்டாவே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி சரிங்களா. ஸோ அந்த சம் தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் செகண்ட் சம்லேருந்து வந்துடுறேன், 1 பை 1 நான் சொல்லிட்டு வந்துடுறேன் சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் தான் இருக்கும். நான் படிக்கிற பாருங்க, ஒரு சங்கேத மொழியில் இது மாதிரி, அதாவது இதெல்லாம் வந்து வார்த்தைகள் கிடையாது சரிங்களா. நீங்கள் அப்படியே தான் படித்து ஆகணும். பிஐஐ பிஐஎன்ஐஇ பிஐஇ என்பன சம் குட் ஜோக்ஸ் என்றும், என்ஐஇ பிஏடி எல்ஐகே என்பது சம் ரியல் ஸ்டோரி என்றும், பிஐஇ எல் IKTOL என்பது மெனி குட் ஸ்டோரி என்றும் இருந்தால், இந்த மொழியில் ஜோக்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி, நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ எதா இதாவது ஜோக் தான் கேட்டிருக்காங்க, நீ டைரெக்டாக ஜோக் எடுத்து கண்டுபிடிச்சிடலாம், பட் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், ஒரு சம்லேயே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்னா, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அது இங்கே பாருங்களேன். இதுக்கு இதை அப்படியே, அதாவது அவங்களே சொல்லிட்டாங்களே, இதுனா இதுன்னு அர்த்தம் அப்படி தானே கரெக்டுங்களா. நான் படிக்கல, ஏன்னா அது மறுபடியும் படித்தோம், முதலிருந்து படிக்கணும். அதே மாதிரி இதுனா இதுன்னு அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பிஐஎன்ஐஇபிஐஇன்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கிட்டேன். அதுக்கு இது சமம்ன்றது தான் அவங்க வேர்டு சொல்லியிருக்காங்க, சம் குட் ஸ்டோ ஜோக்ஸ்னு. அதே மாதிரி இந்த இதுக்கு இது சமம், இதுக்கு இது சமம் அப்படின்னு தான் என்றும் சொல்லியிருக்காங்க இல்லையா. இதை நம்ம அப்படியே எழுதிக்கணும். ஸோ நீங்கள் எழுதுறீங்களோ இல்லையோ முதல் சம் நீங்கள் எழுதிங்க. இப்போ நான் சொல்கிறது ரொம்ப ஈஸி ஓகேங்களா. சரி, இதில் எப்படி சார் இப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறதுல எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் பாருங்களேன், இதை ரெண்டுத்தையும் வாட்ச் பண்ணுங்க. இந்த ரெண்டுத்துல சேமா இருக்கிறது இதில் தான் பார்க்கணும் சரிங்களா. இதை எடுக்காதீங்க, இதை எடுக்காதீங்க, இதை எடுத்துனா பெரிய குழப்பமாக இருக்கும். எந்த பக்கம்னாலும் எடுக்கலாம், பட் உங்களுக்கு வந்து இது சம் குட் ஜோக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், ஆனால் அங்கே வந்து ஸ்பெல்லிங் தான் இருக்கிறதால அதை நீங்கள் பார்க்காதீங்க. இதை மட்டும் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கவனிங்க. இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நான் சொல்கிற மாதிரி பாருங்கள் மனசுலேயே, கொஷின் பேப்பர்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். இதுலேயும் சம்னு இருக்குது, இதுலேயும் சம்னு இருக்குது கரெக்டாக. ஸோ இது ரெண்டுத்தில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை கரெக்டாக இல்லைங்களா. அதோ இதுலேயும் இதுலேயும் மட்டும்தான் இருக்குது. அப்போது இதுலேயும், அதாவது ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் மட்டும்தான் இருக்குது, தேர்டில் இல்லை. அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள். இந்த சைடில் இப்போ நான் சொன்ன மாதிரி முதல் ரெண்டாவது இது ரெண்டுத்தில் மட்டும் அந்த வேர்டு இருக்கும். எனிதிங் ஏதாவது வேர்டு நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணுங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பிஐஇ பிஐஇ இல்லை, என்ஐஇ இங்கே என்ஐஇ இருக்குது, இங்கே என்ஐஇ இருக்குது, ஆனால் இது இதில் இருக்கக்கூடாது இல்லை பாருங்கள், என்ஐஇ இல்லை. அப்போது இங்கே சம்ன்றது ரெண்டு இடத்துல இருக்கிற மாதிரி இங்கே என்ஐ வந்து ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்குது. அப்போது நல்லா கவனிங்க, சம்ன்றது வந்து என்ஐஇன்னு அர்த்தம், அவ்வளோதாங்க. இதாங்க ஆன்சர், இதுக்கு ஆன்சர் ஓகேங்களா, என்ஐஇ தான். புரியுதுங்களா நான் சொன்னது? அடுத்தது நல்லா கவனிங்க, வேறு ஏதாச்சும் இருக்குதான்னு பாருங்கள். அதேமாதிரி ரெண்டு இடத்துல இருக்காது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்டையும் ஃபோர்த்தையும், அதாவது செகண்டையும் தேர்டையும் பாருங்கள். செகண்டையும் தேர்டிலையும் அதே மாதிரி ஏதாச்சும் சேமாக இருக்குதான்னு பாருங்கன்னா, இது பாருங்கள் ஸ்டோரின்னு இருக்குது கரெக்டாக, இங்கேயும் ஸ்டோரின்னு இருக்குது, வேறங்கன்னா மேலே இருக்குதா பாருங்கள் இல்லை. அப்போது அதே மாதிரி இந்த சைடு, இப்போ இந்த சைடில் அதே மாதிரி சேமாக இருக்கணும், ஆனால் இது ரெண்டுத்தில் மட்டும்தான் இருக்கணும், மூணாவதில் இருக்கக்கூடாது சரிங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் எல்ஐகேன்னு இருக்கா, இங்கேயும் எல்ஐகேன்னு இருக்குது, இங்கேயும் எல்ஐகே இருக்குது, இங்கேயும் எல்ஐகே இருக்குது. இந்த எல்ஐகே மேலே இருக்கக்கூடாது இல்லை பாருங்கள், இங்கே பிஐஇ இருக்குது, பிஐஇ தான் இருக்குது சரிங்களா. ஸோ அப்போது எல்ஐகே வந்து இந்த ரெண்டுத்தில் மட்டும்தான் இருக்குது. எப்படி ஸ்டோர்ஸ்க்கு வந்து ஸ்டோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்கிற மாதிரி எல்ஐகேன்றது இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்குது. அப்போது ஸ்டோரிக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்டோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக எழுதலை, ஸ்டோரிக்கு ஆன்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எல்ஐகேன்னு அர்த்தங்க. புரியுதுங்களா நான் போட்டது? சரி புரியுதுங்களா, இதான் ஆன்சர். அடுத்தது வந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணணும், நான் சொல்கிற மாதிரியே பார்த்துட்டாங்க. இப்போது ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பார்க்கணும். நம்ம முதல் ரெண்டு பார்த்தோம், அடுத்தது கடைசி ரெண்டு பார்த்தோம், அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைனா வந்து
குழப்பமாக இருக்குது, எங்கே எடுக்கலாம் எப்படி பண்ணலான்ற குழப்பம் இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா, இப்போ இதில் பாருங்களேன், ஃபஸ்ட்லி லாஸ்ட்லேயும் பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்லி லாஸ்ட்லேயும் பார்த்தா இதில் குட் இருக்குது கரெக்டாக, வேறு செகண்டில் இல்லை, அதேமாதிரி இங்கே ஒரு குட் இருக்குது கரெக்டாக. ஸோ இங்கேயும் குட்டுன்னு இருக்குது, இங்கேயும் குட்டுன்னு இருக்குது, ஓகேங்களா. அப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் ஏதோ ஒரு வேர்டு வந்து இருக்கும் தேட்டில் இல்லாமல். நல்லா பாருங்கள், பிஐஇ இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேயும் பாருங்கள் பிஐஇன்னு இருக்குது, இங்கேயும் பிஐஇன்னு இருக்குது. அப்போது குட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டுன்னாவே என்னான்னு வந்துடுது அப்படின்னு பார்த்தினா பிஐஇன்னு அர்த்தம், அவ்வளோதான் ஆன்சர், இதுதான் ஆன்சர், ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம், நான் மொத்தமே சொல்கிறேன், நான் க்வெஸ்சன் அதுக்கப்புறம் படிக்கலாம், இப்படி தான் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முடிச்சுட்டுமா, நீங்கள் ஒன்றா பாருங்கள், எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கும், சேமாக இருக்குது, எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போது ஜோக் தனியாக இருக்குது, ரியல் தனியாக இருக்கு, மெனி தனியாக இருக்கு, கரெக்டாக, நல்லா புரியுதா. அப்போ இதுலையும் பாருங்க, அதே மாதிரி இந்த சைடு பாருங்க, தனித்தனியாக இருக்கும், ஜோக்னா இங்க தனியாக இருக்கு, தின்னது பிஐஇ, அப்போ ஜோக்னா பிஐஇன்னு அர்த்தம், அவ்வளோதான். அடே இவ்வளோதானா? எஸ் கண்டிப்பாக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க ரியல், ரியல்னா இங்கே எங்கே தனியாக இருக்கும் பாருங்க, இங்கே பாருங்க பிஏடி, அப்போ ரியல்ன்றது பிஏடின்னு அர்த்தம், புரியுதுங்களா. அடுத்தது பாருங்க, அங்கே மெனி, மெனின்னு இருக்கா, அங்கே மெனினா இதே மாதிரி இதில் தனியாக இருக்கும், டிஓஎல், அப்போ தான் ஆன்சர், அப்போ மெனினா டிஓஎல்னு அர்த்தம், அவ்வளோதான். இங்கே முடிஞ்சு போச்சு, இவ்வளோ தாங்க, இதாங்க கோடிங் டிகோடிங், புரியுதுங்களா. ரொம்ப ஈஸி, கடகடன் எழுதிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செகண்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட், இதே மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக என்னாயிடும், கரெக்டாக உம்மிட்டு ஆகிடும், சரிங்களா. எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ பாருங்கள் மொத்தமாக நான் கண்டுபிடிச்சிட்டேன், புரியுதுங்களா நான் சொன்னதே. ஸோ நம்ம இன்னொரு சமூகம் பார்க்க போகிறோம், அதில் தெளிவாக பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது, இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஜோக்ஸ் கேட்குறாங்க. அப்போ ஜோக்ஸ்னால் இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஜோக்ஸ்னால் பிஐஇ, அப்போ ஆன்சர் பிஐஇ, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு, புரியுதுங்களா. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம், இதில் மட்டும் தான்ப்பா பிஐ எக்கு ஜோக்ஸ் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லைன்னா நீங்கள் இதே பார்த்து கூட நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தே எழுந்திங்களா. பட் இருந்தாலும் நீங்கள் மொதல் டைம் இது மாதிரி எழுதிட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சரிங்களா, புரியுதுங்களா. செம்ம ஈஸி செம்ம, கண்டிப்பாக. இப்போ பாருங்கள் நான் இன்னொரு செம் வரேன், இன்னொரு செம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செம் வரேங்க, இதையும் பார்த்துடலாம். இதில் வந்துட்டு நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க, நம்பரில் கொடுத்தாலும் பாருங்களேன், இங்கே பாருங்கள் நான் கொஸ்டின் படிக்கிறேன். இது வந்து குரூப் டூலே கேட்டிருக்காங்க, சாரி குரூப் ஒன்லேயே கேட்டிருக்காங்க, 2017 ஒரு சங்கேத மொழியில் 256 அப்படின்னு சொல்லலாம், இல்லை 256 என்பது யூ ஆர் குட் அப்படின்னு அர்த்தம் என்றும், அதே மாதிரி 637 என்பது வி ஆர் பேட் அப்படி என்றும், அடுத்தது 356 என்பது குட் அண்டு பேட் அப்படி என்றும் இருந்தால் இந்த மொழியில் அண்டுனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இதே மாதிரி தான் நான் இப்போ பண்ண மாதிரி தான் பண்ண போகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மூணு கொஞ்சம் எட்டெட்டு இருக்குதா, ஓகே நோ ப்ராப்ளம், நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டையும் செகண்டையும் பார்க்கணும், ரெண்டுத்துலேயும் மட்டும்தான் சேமாக இருக்கணும், அந்த மாதிரி பாருங்கள். இங்கே பாருங்கள் இங்கே ஆறு இருக்குது கரெக்டாக, இங்கே ஆறு இருக்குது, இங்கே இருங்க நான் மொத்த அடிச்சிட்றேன், இங்கே ஆறு இருக்குது, இங்கே ஆறு இருக்குது, இங்கே ஆறு இருக்கா பாருங்கள், இல்லை, ஓகே குட். அப்போது இதில் அதே மாதிரி இந்த ரெண்டுத்தில் மட்டும்தான் அந்த நம்பர் சேமாக இருக்கணும், சேமாக இருக்கணும். இப்போ பாருங்களேன் எதனை இருக்குது, ஆறு, இதை பாருங்களா, இதுவும் ஆறு தான் இருக்குது கரெக்டாக, அங்கே பாருங்கள் அதே கலர் வச்சுக்கிட்டேன், வேறு இங்கே ஆறு இருக்கா பாருங்கள், இல்லை, அப்போது ஆறுனா ஆறுன்னு அர்த்தம், ஓகேங்க, ஓகே ரைட். அடுத்தது பார்க்கலாம், அடுத்தது நான் சொன்ன மாதிரி பார்க்கணும், இதுக்கும் இதுக்கும் பார்க்கணும், சரிங்களா. அதாவது செகண்டையும் தேர்டையும் பார்க்கணும், செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் அதேமாதிரி காமன் நம்பர் இருக்கும், சம்டைம் மூணுத்துலேயுமே காமனாக வருங்க, மூணுத்துலேயும் காமனாக வந்தால் அதேமாதிரி எழுத்து மூணுத்துலேயும் காமனாக இருக்கும், சரிங்களா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்து புரிஞ்சுப்பீங்க. அப்போ இங்கே பாருங்கள் பேடு பேட் இருக்கா, ஸோ இங்கே ரெண்டு இடத்துலையும் இருக்குது, அதே மாதிரி இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்கணும், வேறு எங்கேயுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன நம்பர் இது பாருங்கள், மூணு, இங்கேயும் மூணு, இதில் நான் பார்க்குற மேலே மூணு இருக்கா, இல்லை, சூப்பர். அப்போ என்ன அர்த்தம், பேட்னா மூணுன்னு அர்த்தம், சரிங்களா. அப்போ பிஏடி பேட் இங்கு மூணு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. நம்ம கொஸ்டின் என்ன கேட்கட்டும், பட் உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் போடலாம், சரிங்களா. அடுத்தது பார்க்கலாம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்ன பண்ணியாச்சு, இது ரெண்டுத்தையும் பார்த்தாச்சு, இப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு பார்க்கணும், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டையும் இந்த லாஸ்ட்டையும் பார்க்கணும், ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பார்க்கும்போது எங்கே பாருங்களேன், குட்டுன்னு இருக்குது கரெக்டாக, அப்போ இங்கேயும் குட்டுன்னு இருக்குது, ஓகேவா, ஷுவராக. ஸோ வேறு எங்கேயும் கிடையாது, குட்டுன்றது நடுவில் இருக்கிறதுல இல்லை. அதே மாதிரி இந்த மொதல் நம்பர்லையும் கடைசி நம்பர்லையும் சேமாக ஒன்று இருக்கும், இந்த பாருங்கள் அஞ்சு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு, அஞ்சு இருக்குதா, இருங்க அடிச்சிட்றேன், இங்கே அஞ்சு. ஸோ அப்போது குட்டுன்னா அஞ்சு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. அப்போ குட்டுன்றது அஞ்சுன்னு குறிக்கும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக வந்து நமக்கு சேமாக இருக்கிறது எல்லாம் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சிங்கிளாக இருக்கிறதா இருக்குது, யூன்னா என்ன இருக்கும், இங்கே அஞ்சு போயிடுச்சு, அப்போ ரெண்டு தான் இருக்குது, ரெண்டு போய் முடிச்சுட்டுமா தான், இங்கே பாருங்கள் ரெண்டு இல்லை, அப்போது யூனா ரெண்டு அப்படின்னு போட்டுடலாம், சரிங்களா. அப்புறம் வி இருக்கு,
வீணானது ஏழு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மூணு முடிச்சிட்டோம், ஏழு தான் இருக்குது அங்கே, அண்டுன்னு இருக்குது, அண்டுனா எட்டு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான் அங்கே முடிஞ்சு போச்சு, இவ்வளோதான். இப்போ என்ன கேட்குறாங்க, கொஸ்டின் பார்த்துக்கலாம், கொஸ்டின் பாருங்கள். அண்டு கேட்டிருக்காங்க, அண்டுன்னா இப்போ தான் இப்போ பார்த்தோம், அண்டுன்னா என்னது பாருங்கள், எட்டு. அவ்வளோதான் ஆன்சர். அச்சோ ஈஸியாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. எஸ், கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ரொம்ப சிம்பிள் இந்த மெத்தேட். பட் இதுதான், இந்த ஒர்க்கு மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் சார். டைம் பத்துமா இம்மா பஸ் செய்யணுமேனா நீங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க தேவையில்ல. இது எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லைங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்படி தாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கேனே தவிர, நீங்கள் எல்லாமே இதே மாதிரி உக்காந்து எழுதினு ஒவ்வொன்றா கடுப்பின்னு நான் கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் கொஸ்டின் பார்த்தாவே சொல்லிடலாம், சரிங்களா? கொஸ்டின் வச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் காத்துட்டோம். இப்போ வந்து தனியாகவே நம்ம என்ன பண்ணலாம், இந்த சம்ஸ் பார்க்கலாம். அடுத்த சம்மில் வந்து இதே மாதிரி நான் போடவே இல்லை. இதில் பாருங்களா, இந்த சம்மில் வந்து எப்படி போடுறான்னு பாருங்கள். ஒரு சங்கீத மொழியில் 367 அதாவது 367 என்பது யூ ஆர் பேட் என்றும், 7 4 8 என்பது தே ஹேர் குட் என்றும், 469 என்பது குட் அண்ட் பேட் என்றும் இருந்தால் இந்த மொழியில் குட்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ நல்ல தெளிவாக பார்க்கணும், என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒன்றா இந்த பாருங்கள் இது எழுதி வச்சுருக்கேன். உங்களை கேட்குறது குட்டு மட்டும்தான் கேட்குறாங்க. நீங்கள் டைரெக்டாக பாருங்களேன் என்ன கேட்டிருக்காங்க, குட் கேட்டிருக்காங்க. அப்போ குட்டுன்றது நீங்களே பாருங்களேன். இங்கே பாருங்கள், இதில் குட்டு இருக்குது, இதில் குட்டு இருக்குது. நீங்கள் எழுதவே வேணாம், அப்படியே சொல்லிடலாம். அப்போது என்னென்னத்தில் குட்டு இருக்குது கடைசியிலையும் அதுக்கு முந்தின நம்பர்லையும் நான் ஒன்றா உங்களுக்கு புரியத்துக்காக எழுதுறேன். பாருங்கள், இதிலே குட்டு இருக்குது, இதிலே குட்டு இருக்குது. ஸோ இதில் இதில் அப்போ இது ரெண்டுத்தில் மட்டும்தான் அந்த நம்பர் சேமாக இருக்கணும், வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது. அதான் கான்செப்ட். அப்போ ரெண்டுத்தில் மட்டும் சேமாக இருக்குன்னா என்ன நம்பர் சேமாக இருக்குது பாருங்கள், 4. இங்க பாருங்க 4, இங்க 4 இருக்கா இல்லை, அப்போ குட்னா 4 ஆன்சர். அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. எவ்வளோ ஈஸியாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்து போடலாம், அவங்க என்ன கேட்குறாங்களோ என்னென்ன இதில் இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ நீங்களே பார்த்துங்க, இதில் வந்து குட் இதில் இருக்குது, அதேமாரி குட் இதில் இருக்குது. அப்போது இந்த நம்பர்லையும் இந்த நம்பர்லையும், அப்போது இந்த ரெண்டு நம்பரில் தான் இருக்குது, இந்த நம்பரில் குட் இல்லை. கரெக்டாக நான் போகிறது சுவிட்ச் புரியுதா? இதில் இல்லைங்க, இது ரெண்டுத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்போது இது ரெண்டுத்தில் மட்டும் காமனான நம்பர் என்னது, இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, இதில் 4 இல்லை, அப்போ 4 ஆன்சர். பார்த்தீங்களா, நான் எதுவுமே பண்ணல, அவ்வளோ ஈஸியாக கிடக்கிறேன்னு போட்டுட்டேன். இதுதான் விஷயமே, சரிங்களா? இப்போ அது பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு சம் 2018 பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அந்த சம் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து குரூப் ஒன்லேயே கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ இது வந்து எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய எக்ஸாம்லேயும், சரிங்களா? ஒரு சங்கேத மொழியில் ISH ITOINM என்பது நீட் அண்டு டைட் டிட்டா டிட் என்றும், அதேமாரி QPRINMSEN என்பது ஸ்மால் பட் நீடு என்றும், NSMSENRSO என்பன குட் பட் நீடு என்றும் இருந்தால் இந்த மொழியில் பட் என்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான், நான் மொத்தமெல்லாம் போட போகிறதில்லைங்க, நல்லா பாருங்களேன். நான் மொத்தமாக தான் இப்போ செய்யவே போகிறதில்லை. எங்கள் கேட்டிருக்கிறது பட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்களா, இதில் பட் இருக்குது, வேறு இதில் இருக்குது, இதில் இல்லை. ஸோ அப்போது எதில் இதில் இருக்குது, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். பட்டுன்றது எது இதில், சாரி இதில் இதில் இல்லை, இதில் இல்லை, ஓகேங்களா? அப்போது முதல்லையும் கடைசியில் மட்டும்தான் இருக்குது. நான் ஒன்றா உங்களுக்கு புரியத்துக்காக இங்கே எழுதி வச்சுருக்கேன், பட் நீங்கள் அப்படியே கூட கொஸ்டினில் போட்டுக்கலாம். இந்த ரெண்டுத்தில் மட்டும்தான் பட் இருக்குது. அப்போது இது ரெண்டுத்தில் மட்டும்தான் சேமாக இருக்கணும். ரெண்டுத்தில் மட்டும் என்ன இருக்குது, எஸ்இஎன் எஸ்இஎன் கரெக்டாக அங்கே இருக்குதா பாருங்கள், இல்லை. அப்போது இதே மாதிரி சேமாக எது இருக்குதோ அது மட்டும்தான் ஆன்சர். அப்போது இதில் ஆன்சர் வந்து எஸ்இஎன் தான் ஆன்சர். எஸ்இஎன்ங்கிறத வரைக்கும் பாருங்கள், எஸ்இஎன் ஆன்சர். அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. எம்பிட்டு ஈஸி பார்த்தீங்களா? பட் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டால் கிடக்கிடக்கிடக்கிடக்கிடன்னு போட்டு அடுத்த கொஸ்டின் ஓடி போயிடலாம். ரொம்ப ஈஸி. நிறைய பேர் ஆனால் டவுட் கேட்டிங்க, இது எப்படின்னு புரியல சார் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதால் நம்ம வந்து இதை சொல்லிட்டோம். உங்களுக்கும் அதே மாதிரி ஏதாச்சும் டாபிக் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த டாபிக் எழுதுங்க, கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக நான் நாளைக்கு கூட நாளானே கூட நான் அந்த வீடியோ போட்டுடுறேன், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து புரியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இந்த நேற்று கொடுத்துல அந்த டாபிக் ஃபுல்லாத்துக்கும் ஒரு மெட்டீரியலாக கையில் கொடுத்துறேன், நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் என்ன டவுட் இருக்கோ அந்த டவுட் கேட்டிங்கனாலும் நான் முடிச்சிடலாம். ஸோ இந்த 15 நாளில் நான் முடிச்சே ஆகணும் அப்படின்றதால தான் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸ் எடுத்துருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கிளாஸ் முடிச்சிருக்கேன். எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.